வணக்கம் அருண் சண்முகலிங்கம் அவர்களே வணக்கம் அமெரிக்காவின் நிறுவனமும் ஜெர்மனி நாட்டின் பயோடெக் நிறுவனமும் இணைந்து தயாரித்திருக்கின்ற கோவிட் தடுப்பூசி மருந்திற்கு உலகளாவிய ரீதியில் பெரும் வரவேற்பு கிடைத்து வருகின்றது ஒவ்வொரு நாடுகளும் தங்களுக்கு தேவையான தடுப்பூசி மருந்துகளை இப்பொழுது முன்பதிவு செய்து வருகின்றன அந்த வகையில் தொண்ணூறு வீதமான பலனை தந்திருக்கின்ற இந்த கோவிட் தடுப்பூசி மருந்து முன்னூறு மில்லியன் தங்களுக்கு தேவை என்று ஐரோப்பிய ஒன்றியம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியமும் பிஃபைசர் மற்றும் பியோடெக் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனங்களும் முன்னூறு மில்லியன் கோவிட் பத்தொன்பதுக்கு எதிரான தடுப்பூசிகளை முன்பதிவு ஒப்பந்தம் ஒன்றை செய்துள்ளனர் இந்த வர இறுதிக்குள் இந்த தடுப்பூசிகள் சந்தைப்படுத்த தொடங்க இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பாவில் விநியோகிக்கப்படும் இந்த நிறுவனங்களின் தடுப்பூசிகள் ஜெர்மனியில் தயாரிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்று வேறு மருத்துவ நிறுவனங்களுடனும் ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்கனவே ஒப்பந்தங்களை செய்து வைத்துள்ளது அஸ்ரா சினேகா சனோபி ஜோன்சன் அண்ட் ஜோன்சன் போன்ற மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனங்களுடனும் இந்த ஒப்பந்தங்களை ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்கனவே செய்துள்ளது இதைவிட கியூர்வாக் முதேம்னா நோவாவேக்ஸ் ஆகிய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனங்களுடனும் ஐரோப்பிய ஒன்றியம் இப்பொழுது பேச்சுகளை ஆரம்பித்துள்ளது முதற் குறிப்பிட்ட அனைத்து நிறுவனங்களும் கோவிட் பத்தொன்பதற்கு எதிரான தடுப்பூசியை கண்டுபிடிப்பதில் தங்கள் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது கொரோனா எதிர்ப்பு நடவடிக்கைகளில் மக்கள் கவனம் செலுத்துகின்றார்களா என்பதை பரிசோதனையை செய்வது முடுக்கிவிடப்பட்டுள்ளது நாட்டில் பரிசோதனைகளை அதிகரிக்கும்படி மாவட்ட ஆட்சியாளர்களை உள்துறை அமைச்சர் ஜெரார் தாமனா அவர்கள் பணித்துள்ளார் மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு அனுப்பப்பட்ட டெலிகிராம்களிலேயே இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பிரெஞ்சு பிரஜைகளும் தங்களது கடமைகளை உணர்ந்து கொரோனாவுக்கு எதிரான அனைத்து நடவடிக்கைகளையும் செவ்வனே செய்ய வேண்டும் என்றும் உள்ளிருப்பு நடவடிக்கையின் போது கட்டுப்பாடுகளை மீறாமல் இருப்பதற்கு மாவட்ட ஆட்சியாளர்கள் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் உள்ளிருப்பு நடவடிக்கை ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை அறுபத்தி ஐயாயிரம் பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இதில் இருபது ஆயிரம் பேர் பிரான்ஸ் பாரிஸ் மற்றும் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்கள் கூடும் இடங்களான ரயில்வே நிலையங்கள் மெட்ரோ நிலையங்கள் விமான நிலையங்கள் பூங்காக்கள் போன்ற இடங்களில் பரிசோதனைகளை கடுமைப்படுத்தும்படி கேட்டுள்ளார் இதைவிட பன்னிரெண்டாம் தேதி மாலை மணி அளவில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றி இருக்கும் பிரதமர் அவர்கள் உள்ளிருப்பு நடவடிக்கையின் அடுத்த கட்டத்தை பற்றி அறிவிப்பார் என்றும் சில தீவிர நடவடிக்கைகள் கட்டுப்பாடுகள் பற்றி அறிவிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெகுவாக குறைவடைந்திருக்கின்றன கடந்த ஒக்டோபர் மாதத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர் வீதி விபத்துகளில் பிரான்சில் இறந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மாதத்தை விட இருபத்தி ரெண்டு வீதம் குறைவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளிருப்பு நடவடிக்கை ஊரடங்கு நடவடிக்கை இவற்றினால் மக்கள் கொண்டதன் காரணமாக இந்த வீதி போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு சபை அறிவித்துள்ளது இந்த நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேரில் நூற்றி எட்டு பேர் வாகன ஓட்டுநர்கள் முப்பத்தி ரெண்டு பேர் இரு சக்கர வண்டிகள் ஓட்டுநர்கள் ஏழு பேர் சைக்கிள்களை ஓட்டியவர்கள் இதைவிட கவலைக்குரிய விடயம் முப்பத்தி எட்டு பேர் பாதசாரிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் புதிய அதிபராக தேர்வாகி இருக்கும் ஜோ பைடன் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிரான்ஸ் நாட்டின் தீவிர வலதுசாரி கட்சியைச் சேர்ந்த மெரின் லுப்பென் தெரிவித்திருக்கின்றார் ரசம்பு கட்சியின் தலைவி மெரின் லுப்பென் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் ஜோ பைடன் அவர்களுடைய வெற்றியை தாங்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் இப்பொழுதும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு இன்னும் அறிவிக்கப்படவில்லை ஜனாதிபதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை இதை விட முக்கியமாக நீதிமன்றத்தில் வழக்குகள் கிடப்பில் இந்த நேரத்தில் நாங்கள் அமெரிக்க ஜனாதிபதி யார் என்று தெரியாத நிலையில் எவரையும் நாங்கள் ஜனாதிபதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் பாதுக்கலை மாவட்டத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் மரின்லுப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கொரோனா தடுப்பூசி மருந்தை தமது உடல்களில் ஏற்றிக்கொள்வதற்கு பெரும் பெருந்தொகையான மக்கள் விருப்பம் கோவிட் எதிராக தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படுமாயின் இந்த தடுப்பூசியை ஏற்றிக்கொள்வதற்கு சம்மதம் உள்ளதா என்று பதினைந்து நாடுகளில் உள்ள பதினெண்ணாயிரம் பேரிடம் கருத்து கணிப்பு நடைபெற்று உள்ளது இந்த கருத்து கணிப்பில் உலகங்களிலும் உள்ள எழுபத்தி மூன்று வீதமானோர் தடுப்பூசியை ஏற்றிக்கொள்ள சம்மதித்துள்ளனர் சில நாடுகளில் கூடிய தொகையான மக்கள் இந்த தடுப்பூசியை ஏற்றிக்கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளனர் சில நாடுகளில் அதி குறைவான மக்கள் இந்த தடுப்பூசியை ஏற்றிக்கொள்ள சம்மதம் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக பிரான்சில் ஐம்பத்தி நான்கு வீதமான மக்களே கோவிட் எதிரான தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள விரும்புவதாக தெரிவித்துள்ளனர் உலக நாடுகளில் இந்தியாவில் எண்பத்தி ஏழு வீதமானோரும் சீனாவில் முப்பத்தைந்து வீதமானோரும் தென்கொரியாவில் எண்பத்தி மூன்று வீதமானோரும் பிரேசிலில் எண்பத்தி ஒரு வீதமானவர்களும் ஆஸ்திரேலியா மற்றும் பிரித்தானியாவில் எழுபத்தி ஒன்பது வீதமானவர்களும் மெக்சிகோவில் எழுபத்தி எட்டு வீதமானவர்களும் கனடாவில் எழுபத்தி ஆறு வீதமானவர்களும் ஜெர்மனி மற்றும் ஜப்பானில் அறுபத்தி ஒன்பது வீதமானவர்களும் தென்னாப்பிரிக்காவில் அறுபத்தி எட்டு வீதமானவர்களும் இத்தாலியில் அறுபத்தி ஐந்து மீதமானவர்களும் ஸ்பெயின் மற்றும் அக்கிய அமெரிக்காவில் அறுபத்தி நான்கு வீதமானவர்களும் சம்மதம் தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்சை பொறுத்தவரை இங்கு வாழும் எழுபது மில்லியன் மக்களில் அரைவாசிக்கு மேற்பட்டவர்கள்தான் கோவிட் பத்தொன்பதுக்கு எதிரான தடுப்பூசியை ஏற்றிக்கொள்ள தயாராக இருப்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாட்டில் நவம்பர் பதினொன்று கொரோனா தொற்று நிலவரம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது பேர் பிரான்சில் வைத்தியசாலைகளில் இருந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் முன்னூற்றி ஐம்பத்தி ஓரு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக நான்காயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் முப்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு பேர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் கோவிட் பத்தொன்பது தாக்கத்தால் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதத்தில் அதிகூடிய கோவிட் ஏற்பட்ட தருணத்தில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் இந்த தொகை இப்பொழுது இரண்டாவது அலையின் போது அண்மித்து வருகின்றது முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் பிரான்சில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி அறிவிக்கப்பட்டுள்ளது மிக நன்றிய அருண் சண்முலிங்கம் அவர்களை மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நன்றி வணக்கம் ராஜனா மீண்டும் சந்திப்போம்